இலங்கையில் இன்று மேலும் 274 பேருக்கு COVID-19 தொற்று உறுதி செய்யப்பட்டதாக ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர செல்வா தெரிவித்துள்ளார். அவர்களில் 7 பேர் தனிமைப்படுத்தல் முகாம்களைச் சேர்ந்தவர்கள். 267 பேர் ஏற்கனவே தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள். இதன்படி இலங்கையில் இதுவரையில் 12,018 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. இந்த நிலையில் தொற்று உறுதியான 6,137 பேர் தற்போது வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை தனிமைப்படுத்தப்பட்டவர்களுக்கு தொற்றா நோய்கள் அல்லது சுவாச பிரச்சனைகள் இருப்பின் உடனடியாக வைத்தியசாலையுடன் தொடர்பு கொள்ள வேண்டுமென்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சுகாதார மேம்பாட்டு பணியகத்தின் சமுதாய வைத்திய நிபுணர் ஷெரின் மெனுவேல் பிள்ளை பாலசிங்கம் இதனை தெரிவித்தார். அதாவது நீண்டகால நோய்கள், முக்கியமாக தொற்றா நோய்களான நீரிழிவு, சிறிய நோய்கள், உயர்ந்த துருவிய முகம், கொலஸ்ட்ரால் அது அதிகமாக இருக்கும் அப்படியான நபர்களுக்கு ஏதாவது நோய் அறிகுறிகள், மூச்செடுக்க கஷ்டம், இருமல் போன்ற நோய் அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக வைத்திய ஆலோசனையை பெற வேண்டும். முக்கியமாக இது வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள நபர்களுக்கு நாங்கள் கூற விரும்பும் செய்தி. உங்களுக்கு நீங்கள் வைத்தியசாலைகளுக்கு சென்றால் உங்களுக்கு அங்கே பராமரிப்பு நடைபெறாது என்பதை யோசிக்க வேண்டாம். அரச வைத்தியசாலைகள் எல்லாமே உங்களுக்கான பராமரிப்பு வசதிகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தனிமைப்படுத்தப்பட்ட ஆனால் ஊரடங்க உத்தரவு இல்லாத பகுதிகளுக்குள்ள இருக்கிற மக்களுக்கு நாங்கள் கூற வேண்டியது, நீங்கள் உங்களுக்கும் இந்த தொற்று ஏற்படக்கூடிய ஆபத்து உண்டு, எனவே நீங்களும் உங்கள் பிரயாணங்களை இயலுமானவரை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றையோடு மினுவாங்கோடை கொத்தனையில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் படிமணி கண்டுபிடிக்கப்பட்டதாக சரியாக 1 மாத காலமாக அதிகமான நோயாளிகள் இந்த 1 மாத காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார்கள். எனவே நாங்கள் அனைவரும் எமது நடத்தைகள் மூலம் நம்மை நாமே எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். யாழ்ப்பாண மாவட்டத்தில் இதுவரையில் சுமார் 800 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை மகேசன் தெரிவித்துள்ளார். வடமாகாண COVID-19 செயலணி கூட்டம் இன்று இடம்பெற்றது. இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போது அவர் இதனை குறிப்பிட்டார். யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே தற்பொழுது இன்றைய நிலையிலே சுமார் 800 குடும்பங்கள் அளவில் சுயநிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். தற்பொழுது கொரோனா தொற்று நிலைமை யாழ் மாவட்டத்திலே 16 ஆக உயர்ந்திருக்கின்றது. இந்த நிலையிலே நாங்கள் மிகவும் விழிப்பாக இந்த நடவடிக்கைகளை நாங்கள், அதாவது COVID-19 தொடர்பான முன்னேற்பாடு நடவடிக்கைகளை நாங்கள் மிகவும் ஒரு உன்னிப்பாக எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கின்றது. அந்த காலகட்டத்திலே நாங்கள் வந்து கௌரவ ஆளுநருடைய தீர்மானத்தின், இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின்படி அண்மையில், அதாவது 15/10/2020 அன்று சுகாதார அமைச்சினால் வெளியிடப்பட்ட அந்த வர்த்தமானி அறிவுறுத்தல்களை, சுகாதார வழிகாட்டல்களை கண்டிப்பாக பின்பற்றுவது வேண்டும் என்று அங்கு தீர்மானம் எடுக்கப்பட்டது. அதே போன்று தற்பொழுது நாங்கள் அந்த விழிப்புணர்வுகளை பலதரப்பட்ட மட்டங்களில் நாங்கள் எடுக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது. அதாவது குறிப்பாக ஒவ்வொரு குழுவாக, அதாவது வியாபாரிகள் குழு, அதே போன்று கல்வி நடவடிக்கையில் ஈடுபடுபவர்கள், அதே போன்று தமது நாளாந்த செயல்களில் ஈடுபடுபவர்களை இலக்கு வைத்து அந்த விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதேவேளை நுவரெலியா மாவட்ட நீதிமன்றம் மற்றும் நீதவா நீதிமன்றத்தின் நடவடிக்கைகளை எதிர்வரும் 16ஆம் தேதி வரை தற்காலிகமாக இடைநிறுத்துமாறு நுவரெலியா சட்டத்தரணிகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. COVID-19 தொற்று உறுதியான குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரி ஒருவர் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்காக நுவரெலியாவில் உள்ள நீதிமன்றத்திற்கு வந்து சென்றமையால் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று இடம்பெற்ற நுவரெலியா மாவட்ட சட்டத்தரணிகள் சங்க கூட்டத்தில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக அந்த சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை பகவந்தலாவை கொட்டியாகலை மத்திய பிரிவில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேருக்கு இன்று COVID-19 தொற்று உறுதியாகியுள்ளது. 10 வயதுடைய மாணவிக்கும், 43 வயதுடைய அவரது தாய்க்கும், 46 வயதான தந்தைக்கும் இவ்வாறு தொற்று உறுதியானதாக குறித்த பகுதிக்கு பொறுப்பான சுகாதார வைத்திய அதிகாரி தெரிவித்துள்ளார். இதற்கமைய பகவந்தலாவை பகுதியில் இதுவரையில் 6 பேருக்கு COVID-19 தொற்று உறுதியானதாக அவர் தெரிவித்துள்ளார். பகவந்தலாவ பகுதியில் 77 பேருக்கு இதுவரையில் PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. நோர்வோட் பகுதியில் உள்ள 2 பேருக்கும் PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதேவேளை நானுயா தொடருந்து நிலையத்தின் கட்டுப்பாட்டு பிரிவின் பொறியியல் பிரிவு அலுவலகம் இன்று முதல் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. தொடருந்து கட்டுப்பாட்டு பிரிவில் உள்ள பொறியியல் பிரிவில் பணியாற்றிய அதிகாரி ஒருவரின் மனைவிக்கு
கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. இதனையடுத்து குறித்த அதிகாரி பணியாற்றிய இடத்திலிருந்த ஏனைய அதிகாரிகள், ஊழியர்கள் உட்பட அவர்களுடன் தொடர்பில் இருந்த சுமார் 43 பேர் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரிடமும் PCR பரிசோதனை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை COVID-19 நோயாளர் ஒருவர் அடையாளம் காணப்பட்டதை அடுத்து நேற்று மூடப்பட்ட பத்திரமுல்லையில் உள்ள இசுறுபாய கல்வி அமைச்சின் அலுவலகம் நாளை முதல் மீள இயங்க உள்ளது. கல்வி அமைச்சின் செயலாளர் இதனை தெரிவித்துள்ளார். சுகாதார அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய நாளைய தினம் முதல் இந்த கட்டிடத்தின் நடவடிக்கைகள் இடம்பெறும் என அவர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் நரஹின்பிட்டி, ரத்மலானி மற்றும் போக்குந்துர ஆகிய இடங்களில் உள்ள பொருளாதார மத்திய நிலையங்கள் இன்று மொத்த விற்பனைக்காக திறக்கப்பட்டிருந்தன. நாட்டை முடக்காமல் சுகாதார அறிவுறுத்தல்களை சரியாக பின்பற்றுவதற்கு மக்கள் பழக்கப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தெரிவித்துள்ளார். பல்வேறு அதிகாரிகளோடு ஜனாதிபதி செயலகத்தில் இன்று இடம்பெற்ற சந்திப்பின் பொழுதே அவர் இதனை கூறியுள்ளார். சுகாதார அறிவுறுத்தல்களை சரியாக பின்பற்றினால் இந்த பிரச்சனைகளுமின்றி நாட்டை முன்கொண்டு செல்ல முடியும். சரியான முறையில் முகக்கவசத்தை அணிதல், கைகளை கழுவுதல் போன்ற விடயங்களை மக்களுக்கு சரியாக அறிவுறுத்த வேண்டும். ஊரடங்கு சட்டம் அமுலாகியமையினால் மக்கள் வீட்டுக்குள் இருக்கின்றார்கள். ஆனால் மக்கள் இந்த விடயத்தை அவதானமாக கடைபிடிக்க வேண்டும். நாளாந்தம் உழைத்து வாழ்கின்றவர்கள் தொடர்பாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு நாட்டை முடக்கினால் அவ்வாறு நாளாந்தம் உழைப்பவர்கள் மீண்டும் தங்களது வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பதற்கு பல வருடங்கள் செல்லும். ஜனாதிபதி ஆனாலும் அமைச்சர்கள் ஆனாலும் யாராக இருந்தாலும் அனைவரும் ஒன்றிணைந்து தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனையை தீர்க்க முயற்சிக்க வேண்டும். நாட்டை முடக்க முடியாது. நாட்டை திறந்து வைப்பதற்கான வழிமுறைகளை ஆராய வேண்டும். பாடசாலைகளை இலகுவாக மூடுவதற்கு உத்தரவிட முடியும். ஆனால் பாடசாலைகளை மூடி வைப்பதன் மூலம் ஏற்படுகின்ற விளைவுகள் குறித்து அவதானம் செலுத்த வேண்டும். நாட்டை முடக்கி வைப்பதன் மூலம் பெரும் பொருளாதார பின்னடைவு உட்பட்ட பல சிக்கல்கள் எழும். அதனை தடுப்பதற்கு சரியான முறையில் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி மக்களை வாழ பழக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தெரிவித்துள்ளார். அரச வைத்தியசாலைகளில் தொடர்ச்சியாக சிகிச்சைகளுக்காக செல்லும் நோயாளர்களில் ஒரு மாதத்திற்கு போதுமான மருந்துகள் இல்லாதவர்களுக்கு நாளை முதல் அஞ்சல் மூலம் மருந்துகளை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. இலங்கை அஞ்சல் சேவையுடன் இணைந்து ஒன்றிணைந்த வேலை திட்டத்தை இதற்காக முன்னெடுக்க உள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசீல குணவர்தன தெரிவித்துள்ளார். குறித்த மருந்துகள் நோயாளர்களின் வீடுகளுக்கே கிடைக்க வேண்டுமாயின் அவர்களின் முகவரி மற்றும் தொலைபேசி இலக்கம் என்பவற்றை வழங்க வேண்டும். நோயாளர்கள் தங்களின் மருத்துவ சிகிச்சை கையேடுடன் உண்மையான முகவரியை குறிப்பிட்டிருக்காவிடின் தாங்கள் சிகிச்சை பெறும் வைத்தியசாலையை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு தகவல்களை புதுப்பித்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கமைய செயற்படுவதன் மூலம் வைத்தியசாலை பணியாளர்கள் நோயாளர்களுக்கான மருந்துகளை பொதி செய்து தொலைபேசி இலக்கத்தை குறிப்பிட்டு அஞ்சல் காரியாலயத்தில் கையளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். அதன் பின்னர் கடிதங்களை விநியோகிக்கும் உத்தியோகத்தர் மூலம் மருந்துகளை நோயாளர்களின் வீடுகளுக்கே கையளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். வைத்தியசாலைக்கு தகவல்களை வழங்கும் போது குறித்த பிரதேசத்தின் குடும்ப நல உத்தியோகத்தர், கிராம சேவகர் ஆகியோரின் உதவிகளை பெற்றுக் கொள்வது பொருத்தமானது என அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை மேல் மாகாணத்தில் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட வாகன வருமான அனுமதி பத்திரத்தை விநியோகிக்கும் செயற்பாடுகள் மறு அறிவித்தல் வரை தொடர்ந்தும் இடைநிறுத்தப்படுவதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. COVID-19 தொற்று பரவல் நிலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் www.motortraffic.yp.gov.lk என்ற இணையதளத்திற்கு பிரவேசித்து அதனூடாக வாகன வருமான அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள முடியும் என அரசாங்க தகவல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. முந்தல் பிரதேசியலாளர் பிரிவுக்குட்பட்ட விருந்தோடி கிராம சேவர் பிரிவில் உள்ள வனப்பகுதி ஒன்று அளிக்கப்பட்டு வாழ் வளர்ப்புக்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதனால் சூழலுக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக பிரதேச மக்கள் குறிப்பிட்டனர். இது தொடர்பாக முந்தல் பிரதேசியலாளரை எமது செய்தி சபை தொடர்பு கொண்டு வினவிய வேளையில் இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.